அன்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னடா கொஞ்சம் சவுண்டாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நான் மாடியில் உட்காந்துருக்கேன். ஸோ மாடியில் உட்காந்ததுனால கொஞ்சம் அப்படி சவுண்டாக தான் இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேளுங்க. இதோட நம்ம வந்து நம்மளோட வேறு லெவல் கேம்ஸோட ஸ்டார்ட் பண்ண போதும். சீரியஸாக என்னடா வேறு லெவல் கேம்ஸ்னால், நான் பழைய வந்து நான் பழைய இதில் இருந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேஸ்புக்கில், என்னெல்லாம் இதுலேருந்து அதெல்லாம் காப்பி பண்ணேன். காப்பினா இந்த மாதிரி என்ன இதெல்லாம் இதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் அந்த இதில் தான். அப்போ பா எனக்கு வந்து இது கிடச்சிச்சு, இது கிடைக்கல, அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சம் தான் கிடச்சிச்சு அந்த ஃபேஸ்புக்கில் போட்டதுனால, கொஞ்சம் கிடச்சதும் சரி வேறு ஏதாச்சும் போடலாம் அப்படின்ட்டு நல்லா யோசித்தேன். என்னெல்லாம் போட்டேன்ட்டு நல்லா யோசித்த போது வேறு லெவல் கேம்ஸ் கிடச்சிச்சு, வேறு லெவல் கேம்ஸ். அப்போ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம், எல்லாம் வேணாம் இல்லை ஒன்று அதையோ, நிறைய பேர் இப்படி தான் குட் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் கொடுக்குறாங்க, நம்ம என்டர்டெயின்னே பண்ண வேணாம், வெறும் பிளாக்ஸ் அந்த மாதிரி தான் போடலாம் அப்படின்னு சொன்னேன் நினச்சேன். அப்போ தான் நம்ம என்டர்டெயின் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அது வேறு எந்த கண்டென்ட்டுமே கிடைக்கல, அதுவும் நாட் அது மட்டும்தான் மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இதான் அதை இப்போ தான் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வெறும் வந்து ஹியர் மட்டும் பண்ணுங்கள், போன வீடியோ சொல்லியிருப்பேன். இதை வந்து வெறும் வந்து ஒரு கேளுங்க, பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும், வந்து கேட்டுக்கிட்டே பண்ணுங்கள். இப்போவே காதில் வச்சுக்கோங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எட்டு கேம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு கேம் பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட். ஆமாங்க, பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட்டர்ன்ற ஒரு கேம் வந்து நான் இதை வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஃப்ரெண்டு மீன்ஸ் என்னோடய அண்ணா, என்னோடய கசன் சொல்லியிருக்க மாட்டிங்களா, அவன் வந்து சொன்னான். அவன் தான் இந்த கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணான். எனக்கு இந்த கேம் விளாட்றா நல்லா இருக்குது, சும்மா விளாண்டு பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கேமை கொடுத்துட்டு போனான். நானும் அப்படி விளாண்டு பார்த்தா இப்படி எக்ஸ்ட்ரா டாக்ஸி கேமு இந்த மாதிரி தான் கேமு. பஸ்ஸு வந்து கேம் கொஞ்சம் அப்படியே அப்படின்னா நீங்கள் ஊர் டு ஊர் வந்து போகிறது தான் இந்த கேமில். இந்த கேம் நல்லாயிருக்கும், இதோட கேம் பிளே இப்போ போ ஸ்க்ரீனில் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேமோட இது எம்பி வந்து 650 எம்பி தான் இதோட எம்பி. அப்புறம் 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணினா ட்ரை பண்ணிக்கோங்க, 1 மில்லியன் ரிவ்யூஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் கேம் வேர்ல்டு வார் 2 பேட்டில் காம்பேட் FPSS FPS கேம்ஸ் அப்படின்ற ஒரு இது எடுத்திருக்காங்க. இது என்ன கேமுனா, நீங்கள் வந்து ஒரு இப்போ வார், இப்போ வந்து ஹிட்லர் போர் இந்த மாதிரி ஏதாச்சும் போர் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட FPSல வந்து நீங்கள் வந்து கேம் விளாடலாம். ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமிங், ஃபஸ்ட் பர்சன் ஷூட் கேமிங். இந்த கேம் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு கேம் தான் இருந்துருக்கேன், செகண்ட் கேம் இப்போ தான் புதுசாக வந்துச்சு போல் இருக்குது, நல்லா இருக்குது. 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் இதுக்கு வந்து எவ்வளோ எம்பினா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இந்த கிராஃபிக்ஸ்க்கு இவங்க இவ்வளோ எம்பி கொடுத்ததே பெரிய விஷயம். என்ன எவ்வளோ எம்பினா 397 எம்பி தான் இருக்குது. இவ்வளோ கம்மி எம்பியா அப்படின்னு நான் நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க நம்ம அந்த கேம் விளாட. அப்படியே யாராச்சும் நிறைய பேரில் இப்போ ஸ்பேஸ் இல்லோ நிறையவே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய இருக்குன்றத உங்களுக்கு தெளிவுபடுத்த தான் வேறு லெவல் கேம்ஸோட டாப்பிக்கே ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அதை பற்றி விடுங்க. சரி, இப்போ அதான் பார்க்க போகிறோம். சரி, அது கேப்லேயே பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்குள்ளே போகலாம் வாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம உலகத்தை அழித்து அப்படியே உலகத்தை அழித்து அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படியே வானத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பார்த்தா நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கேம். இது ஒரு சிமுலேஷன் கேம் தான், நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன கேம்னா சோலார் ஸ்மாஷ். என்னதுன்னா நீங்கள் ஒரு சோலார் சிஸ்டமே ஸ்மாஷ் பண்ண முடியும், ஏர்த் ஸ்மாஷ் பண்ண முடியும், என் மூணு சார். இது வந்து நான் ஒரு யூடியூபர் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார், அவரை பார்த்து தான் நான் காப்பி பண்ணேனே. ஸோ அவர் தான் விளாண்டுட்டு இருந்தார், அதுக்கு வியூஸே போல, பட் நம்ம எடுத்துக்கொடுத்தா கொஞ்சம் வியூஸ் போகல, அதனால சோலார் ஸ்மாஷ்ன்றது கேமு. இதுக்கு அவ்வளோ 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் தான் இருக்காங்க. 10 மில்லியன்ன்றது என்ன யாருமே விளாடுற மாதிரி தான் கேட்பீங்க, நிறைய பேர் கேம் ப்ளே பண்ணுறதில்ல, நான் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியுது. சரி விடுங்க, இது இவ்வளோ எம்பினா ரொம்ப ரொம்ப கம்மி, இந்த கிராஃபிக்ஸ்க்கு ரொம்ப கம்மி. உண்மையை சொன்னால் வேறு லெவல் கேமுங்க. ஆனால் இதில் என்ன, கொஞ்சம் அப்படியே விளாண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா போர் அடிச்சு விட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல கேமு. எவ்வளோ எம்பி தான் இதுக்கு கிராஃபிக், ஹை கிராஃபிக்ஸ் போட்டாலும் என்ன கிராஃபிக் போட்டாலும் இத்தனை எம்பி தான். எவ்வளோனா 69 எம்பி. என்னடா அப்போனா அது லோக்கல் கேம் தான் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அடித்து சொல்கிறேன் இந்த கேம் வேறு லெவல்.
அடிச்சு பெஸ்ட்டு ஐ பிளேட் பட் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பிடிக்கல. பட் எனக்கு வந்து அந்த அழிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிராஃபிக்ஸை இவ்வளோ எம்பிக்குள்ளே கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இதில் ஹை கிராஃபிக்ஸ் மட்டும் விளையாடாதீங்க, கொஞ்சம் நேரம் விளாண்டு அப்படி தூக்கி போட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளையாண்டுறீங்கன்னா ஹீட் ஆகி ஃபோன் வெளியே போயிட்டு கேம் விட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து விளாடுங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ரியலாஸ்டிக் கேம் தான், சூப்பர் கேம். இது வந்து எவ்வளோ எம்பி இதெல்லாம் தெரியாது, பட் நல்ல சீக்கிரமாக எம்பி விட தெரியல. சரி, சீக்கிரமான எம்பி என்னதுன்னா ஏர்லைன் கமாண்டர் அ ரியல் ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் புரியலையே. சரி, கீழே லிங்க் கொடுத்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இது அவ்வளோ பெஸ்ட்டான இல்லை. ஏர்லைன் கமாண்டர் அ ரியல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு கமாண்டர் இருந்து ஒரு ஃப்ளைட்டில் எப்படி அந்த எப்படி ரெசல்யூஷன் பண்ணுறது தான் இந்த இதில் சொல்லி பாருங்க. ஹேர்லைன் கமாண்டர் இது வந்து இதுவும் ரியலாஸ்டிக்லேருந்து தான் இருந்தேன். இது ரியலாஸ்டிக் என்னதுன்னா, இதில் வந்து நான் இந்த கேமை ஒரு 2 மாதம் 5 மாதமே விளாண்டுட்டு இருந்தேன். கேமை சூப்பர் கேம் தான், வேறு லெவல் தான். சரியா, என்ன கேம்னா, இந்த கேமில் வந்து எப்படி எதுனா லெவல்ஸாக இருக்கும். கமாண்டருக்கு போவாங்க ஃபஸ்ட்டு ஜூனியர், நெக்ஸ்ட்டு கமாண்டர், இந்த மாதிரி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹால், இந்த மாதிரி ஜூனியர், இந்த எல்லாமே சீனியர், இந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க. இந்த மாதிரி தான் இந்த கேம். இந்த கேமில் மல்டிப்ளேயரும் இருக்குது. என்னென்னா ஃப்ளைட்டு ஓட்டணும். எப்படி நம்ம இது பார்த்தோம் பார்த்தீங்களா, அது என்ன பேர், என்ன இது பேர, அது ஃபஸ்ட்டு பார்த்தோமே, இது பஸ்ஸு சிமுலேஷன். பஸ்ஸு, காரு சிமுலேஷன், இந்த மூணுமே இருக்குது. நான் அதை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இது பிளெயின் பார்த்துருவோம். இந்த பிளெயினில் வந்து நீங்கள் ஓட்டலாம், இந்த மாதிரி ஃப்ரீயாக ஓட்ட முடியாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி அங்கே ஊற்றுக்கு போகணும், இந்த ஊற்றுக்கு போகணும். இதில் மும்பை, இது சென்னையும் இருக்குது. சென்னைக்கும் நீங்கள் போக முடியும், அது லெவல்ஸ் தானாக தான் போக முடியும். இப்போவே போக முடியாது. சரி, இப்போ டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு கேமு சும்மா அல்டிமேட். இதுவும் ஒரு ரியலாஸ்டிக்லேருந்து தான் எடுத்தது. என்ன கேமுனா வேறு லெவலு, வேறு லெவல். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு 2 GB ரேம் கேம் வேணாம். 2 GB ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா உடனே வெளியே வந்துடும். ஸோ அது வந்து 1 GB எடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட இது 1 GB இதுக்கு தேவையில்லை தான், பட் இது நல்லா இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். நல்லா 5 GB ஒரு 8 GB அந்த மாதிரி இருந்தவங்க, இல்லைனா 2 GB தான் இருக்கேன்ட்டு அப்படிங்கிட்டியா, இது மட்டும் வேணாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேம், இந்த கேம் இருந்தால் இதுவும் சிமுலேஷன். ஓவலப்போ ஓவலடப்போ ஆமாம் என்னதுன்னு தெரில. சரி, அந்த அந்த கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா இந்த கேம் என்னென்னா டாக்ஸி சிம் 2020 இந்த அந்த கேம். டாக்ஸி சிம் 2020 இருக்குது, டாக்ஸி சிம் 2017 இருக்குது, 16 17 நம்ம விளாண்டு பார்த்துறேன். ஸோ நல்லா இல்லை, 2020 வந்தால் சூப்பராக இருக்குது. ஸோ அதான் சொல்லணும்னு வச்சேன். இந்த கேம் என்னதுன்னா இது வந்து ஒரு நல்ல கேம், 10 million downloads இருக்காங்க. அப்புறம் இதோட எம்பி தான் கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குது. என்னதுன்னா இது வந்து 808 MB. ஆமாங்க, எம்பி 1 GB கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்ட 1 GB தானே அப்படின்னு ஒரு 100 GB போச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் 1 GB. இதே ஒரு இன்னொன்று கேம் இருக்குது, அதை சூப்பர் ஹைலைட்டாக போகுது. பட் அதான் அதுதான் 1 GB கிட்ட, அதான் 1 GB ஆக்சுவலாக. ஸோ இந்த இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேணாம். சரியா, இந்த கேம் எப்படின்னா இந்த கேமில் வந்து இந்த கேம் சூப்பராக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக்ஸி ப்ரைவேட்டுன்ற ரெண்டு இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு புக் பண்ணணும் இந்த மாதிரி டாக்ஸி மாதிரி. ஆனால் டாக்ஸிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஒருத்தன் டாக்ஸின்னு கூப்பிடுவான், அவங்ககிட்ட இருந்தீங்கன்னா அது அந்த லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் போகணும். ஏதாவது டைம் இருக்கான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக டைம் தான், எல்லா டாக்ஸி கேம்லையும் டைம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு டைம் இருக்காது, பட் அவங்களோட டெஸ்டினேஷன் போகிறதுக்கு டைம் இருக்கும். சரியா, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கேம் போகலாம். நம்மளோட நெக்ஸ்ட் கேம் சூப்பர் கேம். ஆமாம், இது வந்து ஒரு 32 MB, கொஞ்சம் நல்ல எம்பி தான். பட் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் மாதிரி, ஃபிசிக்கல். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பழைய இதெல்லாம் கேம் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரன் பூல். ஆமாங்க, கேரன் பூல் தான் விளையாட போகிறோம். ஆமாங்க, என்ன கேரம் இது பூல்னு வாங்க, இது கேரம் விளாண்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கேமை தான் இப்போ சொல்கிற போகிறேன். என்னதுன்னா இந்த கேமில் நீங்கள் விளாட முடியும். இதுக்கு எவ்வளோ யூஸ் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ டவுன்லோட்ஸ் இருக்காங்க தெரியுமா, 100 மில்லியன் டவுன்லோடர்ஸ், 32 MB.
பார்த்துக்கோங்க. 32 MB, அது ஹை கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இல்லை. என்னதுன்னா இதில் நீங்கள் வந்து நிறைய விளாண்டுக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்ளேயரும் விளாட்லாம், உங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி விளாட்லாம், இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணலாம், அப்படியே கெஸ்ட்டு கூட நீங்கள் லாகின் பண்ணி விளாட்லாம். இதில் மல்டிப்ளேயர் மோடும் இருக்குது. நீங்கள் எப்படின்னா கேரம் நார்மலாக விளாட்ற மாதிரி தான் எதுவும் கேமு. இதுவும் நல்ல ஒரு கேம், சூப்பர் கேம் தான் சொல்லணும், சூப்பர் கேம். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவும் ஒரு வருஷம் கிடையாது, அது 8 மாதம் விளாண்டாங்க. 8 மாதமோ 2 மாதம் விளாண்டுருப்பாங்க, 2 மாதம் விளாண்டுருக்காங்க இந்த கேமை. சூப்பர் கேம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் அப்படி ஸோ ஓகே அப்படின்னு சொன்னேன். நானும் விளாண்டுருக்கேன், நிறைய வாட்டி நான் தான் விளாண்டுருக்கேன். சரி 10 நிமிஷம் போயிடுச்சு, சரி இதில் போயிடுச்சு, இன்னும் 2 கேம் தான் இருக்குது, பார்த்துடலாம் சீக்கிரமாக. ஓகே வாங்க நெக்ஸ்ட் கேம்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தெரியும் இந்த கேம் தான் ரியல் கிரிக்கெட் 20. இது நிறைய பேருக்கு விளாண்டுருக்கலாம், நிறைய பேருக்கு விளாட முடியாது, நிறைய பேருக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய பேர் தெரியும். என்ன கேம்னா ரியல் கிரிக்கெட் 20ன்றது நட்லஸோட மொபைல் வந்து அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நட்லஸ் மொபைல், ஆமாம். இது வந்து எவ்வளோ ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங்ஸ். ஆனால் என்ன இதுன்னா MB காட்டில், நான் MB கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் இல்லை, நான் இந்த இங்கே போடுறேன், இந்த டைட்டிலே போடுறேன் கீழே, அப்படி ஸ்க்ரீனில் டைட்டில் இருக்கிறோம் அங்கே பார்த்துக்கோங்க. என்னதுன்னா இதான் எதுனா இது வந்து ரியல் கிரிக்கெட் 20 வந்து இந்த கேமை நான் வந்து ஒரு 9 மாதம் 10 மாசமாக விளாண்டுருக்கேன். 10 மாதம் செம்ம கேமுங்க. என்ன கேம்னா கிரிக்கெட் தான் நம்மளா. என்ன கிரிக்கெட்னா எப்படி இந்த மாதிரி சிஎஸ்கே விளாட்லாம், குயிக் மேட்சில் இங்கே சிஎஸ்கே விளாட்லாம். நீங்கள் கப்பும் அடிக்கலாம், வேர்ல்டு கப் 2 இருக்குது, பட் அதுக்கு கொஞ்சம் காசு வேஸ்ட் பண்ணணும். காசு மீன்ஸ் ஒரு 1,262 ருபீஸ் நினைக்கிறேன். அது வந்து நான் எல்லாம் வேஸ்ட் பண்ணல, பட் இன்னொன்று தனியாக ரோர் 2 வேர்ல்டு கப் இருக்கும், அங்கே உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப் இருக்குது, அந்த வேர்ல்டு கப் இருக்குது. 2011 கிளிக் பண்ணி நான் விளாண்டேன், கப்பும் அடித்தேன், சூப்பர் கேமுங்க. எக்ஸாக்டாக இது ஒரு வேறு லெவல் கேம் தான் சொன்னோம். பட் முன்னாடிலாம் வந்து இந்த கேம் சூப்பர் தான், ஏன்னா முன்னாடிலாம் இது பெய்டுலாம் இல்லை, சும்மா அப்படி விளாட்லாம், பட் எல்லாமே பெய்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஸோ பெய்டே இருக்காது, பட் இந்த வாட்டி சூப்பராக இருக்குது. இந்த கேமை நீங்கள் விளாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேம்குள்ளே போகலாம் வாங்க. லா 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 என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க. நான் அதனால் லாஸ்ட் கேமுக்கு சும்மா லாட் அலாலுடைய ஷார்ட் ஃபிலிம் பட்டிருந்தேன். ஆக்சுவலி இது ஒரு சாங் தான். சரி வருங்க, இப்போ இன்றைக்கி இந்த லாஸ்ட் இஸ் அவர் ரெஸ்ட். ஓகே, நம்மளோட ஹெட் பால் 2 ஆன்லைன் ஸ்கோர் ஆன்லைன் சாக்கர் கேம் அப்படின்ற ஒரு கேம் தான். இந்த கேம் வரும் தெரியாது, ரேட் வந்து 3+ எதுவும் சொல்லியிருக்காங்க, பட் MB வந்து 102 MB தான், கொஞ்சம் கம்மி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நான் பார்த்ததில் கொஞ்சம் கம்மியான MB, இது கூட இல்லை, இது கொஞ்சம் 100 இருக்குது. சரி விடுங்க, இந்த கேம் என்னதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷூ போட்டு அதுக்கு சைடில் பேடு வச்சு, பேடுனா இந்த மாதிரி ஒரு அதான் வந்து உங்களோட முட்டி அந்த பிறனை உங்களுக்கு முடங்கா பிறனை இது வந்து ஒரு எப்படின்னா அப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி அதை விடுங்க, அது என்ன தெரில. பட் இது வந்து ஒரு ஹெட் பால், இது வந்து சைடில் ஏதோ பேட் வச்சுருக்காங்க, அதை விடுங்க சும்மா. அது வந்து இப்போது மடுவில் ஒரு ஹெட் இருக்குது, இது வந்து ரொனால்டோ இதில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் விளாட்லாம். இதில் அடிடாஸ் பூட்டும் இருக்குது, நைக்கு பூட்டும் இருக்குது, பூமா பூட்டும் இருக்குது, எல்லா பூட்டும் இருக்குது. இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸும் மாற்றிக்கலாம், பேடையும் மாற்றிக்கலாம். இந்த கேம் ஒரு நல்ல கேம் தான் சொல்லணும், சூப்பர் கேமுங்க உண்மையாகவே. இது வந்து நான் விளாண்டது விளக்கு, இது வந்து விளாண்டதே 1 மாதம்தான். இது ஒரு நல்ல கேமு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்கா கத்திருச்சு, அவ்வளோதான். நான் வந்து இங்கே மாடியில் உட்காந்துருந்தாலே கொஞ்சம் நல்லா காக்காலாம் கத்துன்னு கத்துது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இதான் இந்த கேம் நல்லாயிருக்கும், மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த கேமில் என்ன ஸ்பெஷல்னால் எதுவும் இல்லை, சும்மா அப்படி விளாட்லாம். இது ஒரு டைம் பாஸ் கேம் தான், ஓரளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப விளாடுறீங்க இந்த கேமை கொஞ்சம் போர் அடித்து போயிடும், ரொம்ப விளாடுறீங்க அதான் சொல்கிறேன். இந்த கேம்ஸில் சொன்னதில் எல்லாமே கொஞ்சம் விளாடுங்க, ஓவரால் இருந்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகணும்னே உங்களுக்கு டென்ஷன் ஆகி அப்படியே கத்திடுவீங்க. நான் இந்த மாதிரி தான் கத்தி விளாண்டுருக்கேன். ஸோ சரி கத்திடுச்சு, சாரி ஃப்ளோவில் வந்துடுச்சு. சரி விடுங்க, அவ்வளோதான், 14 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ, இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ, அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போயிட்டு எடிட் பண்ணுவோம், நிறைய வேலை இருக்குது. பை.